Hello friends, welcome to our channel. Last episode la pathina Ken vande andha buddhist irukangala andha edathukku varvariki paathom. Koodave paatha Peter en kooptu vandirukanga. Peter paatha thidirna aalaana. Appadi Peter vande engana poirkaru appdin paatha sutti mutti paatha irukkaru. Thidirna ipa paatha andha ottakan vaas irukkarla avaru vanduttaru. Idoda dhaan pathina last episode variki paathundom. Okay, idukku adha enna nadakka podha adinga vande innaikkana episode la paathidalam vaanga. Idukku munadi pota episode la neenga already keela description link irukku adha poi mark pannunga. Okay, ipa Peter irukkarla Peter vande andha ottakan vaas kuda vande kai kuliki pesi irukkaru. இது எல்லாத்தையும் பார்த்தா பையோ ஹின்னு பூனை அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதுலேயும் பார்த்தா பையன் வந்து இதை பார்த்தோன்னே செமையா டென்ஷன் ஆயிட்டான். அப்போ இந்த பீட்ரு அந்த ஒத்தகன் பாஸோட ஆள் தான் போலயே, அப்போ நம்ம கூட இருந்து குழி பிடிச்சிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு பையோக்கு வந்து செம கோவம். அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, இருங்கண்ணா இன்னைக்கு நானும் அவனான்னு ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். ஏன்னாடே எங்க வந்து என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தா ஹின்னு பூனு தான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தா அந்த பையன் வந்து பாஞ்சு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் பார்த்தா கென் வந்துட்டான். என்னடா துள்ளிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா கென் வந்து கேட்குறான். அங்கிட்ட இருந்து பார்த்தா பீட்டரும் வராங்க. பீட்டரை பார்த்தோன்னே கென்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, டேய் அங்கே என்னடா பாருவ போ, டக்குன்னு போய் காருக்குள்ள ஏறு, எதையும் அங்கே பார்க்காத, டக்குன்னு போ அப்படின்னு பார்த்தா மூணு ஃப்ரெண்ட்ஸும் இவனை பத்தி கூட்டு போறாங்க. இங்க என்ன நடக்குது, எதுக்கு இவன் எல்லாரும் இப்படி கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பீட்டரும் பார்த்துட்டு இருக்காரு. கென்னும் கேட்குறான், டேய் எதுக்குடா இப்படி பண்ணியிருக்கீங்க, எதுக்கு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா கென் வந்து கேட்க, டேய் என்னடா நீ பேசியிருக்க, எங்களுக்கு என்னவோ அந்த பீட்டர் மேல வந்து நம்பிக்கையே இல்லை. அவரை பாரு அந்த ஒத்தகன் மாஸ்கோட வந்து பேசியிருக்காங்க, ஒருவேளை அவங்களோட கூட்டாளி சேர்ந்து உன்னை எதுவும் அழிக்க பாக்குறாங்களோ அவங்களோட நீ பேசாம இருக்கதான் நல்லது அப்படின்னு பார்த்தா கென்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டேய் என்னடா பேசுறீங்க, எனக்கு எப்போ ஆபத்து இருந்தாலும் அவர் தான் வந்து காப்பாத்துறாரு, அவரை பார்த்து இப்படியே பேசுறீங்க அப்படின்னு கென் வந்து கேட்க, ஒருவேளை அந்த ஆபத்தே இவனால வந்தா என்ன பண்ணுவ, எப்பயுமே இருக்காலும் அப்பெல்லாம் உனக்கு ஆபத்து வருதுல, இவனாலதான் எனக்கு இன்னும் ஆபத்து வருதுன்னு தோணுது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கன் மேட்ரு அந்த கன் வந்து நான் அட்டாக் பண்ணும்போது இவர் தான் அந்த காப்பாற்றினாங்க, அதுக்குள்ளேயும் பார்த்தா கன் வந்து செத்து போயிட்டான். இதுக்கு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கென் வந்து கேட்க, நீ பார்த்தியா கன் செத்தப்ப அவர் தானே பக்கத்தில் இருந்தாரு, ஒருவேளை அவரே போட்டு தெளிந்தா நீ என்னடா பண்ணுவ, எனக்கு என்னமோ இதெல்லாம் டேஞ்சராக தான் இருக்குது, நீ அவரை விட்டு தள்ளி இருக்க தான் நல்லது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கென்னுக்கும் ஒன்றும் புரியல, இப்போ யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியாமல் திருதிரு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேலே நம்ம வந்து வெளியே வந்து எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு எல்லாரும் கென்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கென்னும் பார்த்தா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்குள்ளே போகிறது மாதிரி பார்த்தா, நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, நான் முக்கியமாக என் அப்பாக்கிட்ட வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்னு அப்பா கால் பண்ணி எதையோ பேசுகிறான்ப்பா. அவரும் பார்த்தா சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்லா விசாரிக்கிறேன் அடுத்து என்ன சொன்னான்னு தெரியல. ஓகே அதெல்லாம் போப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க, அதனால என்ன சாப்பாடு கொஞ்சம் கலாய்ச்சி பேசுறது அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கு. பார்த்தா தின்னோட பேரண்ட்ஸு தின்னோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் பொண்ணு அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இப்போ பார்த்தா ஹின் வந்து நூடுல்ஸ் இருக்குன்னு வெளுத்து கட்டி இருக்கான். இதற்கேன்னு பார்த்துட்டு இது தின்னோட ஃபேவரட்டான ஃபுட் தானே அப்படின்னு பார்த்தா எதை பார்த்தாலும் சரி தின்னு அவளை பத்தி பேசியிருக்கான். சரி சரி இப்படியே பேசியிருந்தா அட்டாக் ஆகுது அப்படின்னு எல்லாரும் பேச்ச மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்பயும் கூட யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா தின்னை பத்தி ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தின்னு எந்த பக்கம் பார்த்தாலும் கென்னுக்கு வந்து தின்னோட பேசிதான் அப்படின்னு மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு. அவனால பார்த்தா அதுக்கு மேல வந்து இங்க உட்காரவே முடியல. அவன் என்ன பண்றான்னு பார்த்தா அங்கேருந்து எஞ்சி போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்தா தின்னோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த கென் பையன் வந்து எங்க போயிருக்கான்னு பார்த்தா தின்னோட ரூம் இருக்குல்ல அங்கதான் போயிருக்கான். அந்த ரூமை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். இப்ப பார்த்தா தின்னோட அம்மா உள்ள வராங்க. அவங்க வந்துட்டு இங்க பாருப்பா தின்னு நீயும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன்ப்பா, என் பையன் இப்ப இறந்து போயிட்டான், அதுக்காக நீ வந்து அவனையும் நினைச்சிட்டு உன் வாழ்க்கையை தொலைக்கணும் ஒன்னும் அவசியம் இல்லை, நீ உன்னோட புது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், அதுதான் அவனும் விரும்புவான், இந்த மாதிரி மட்டும் தயவு செய்து இருக்காதப்பா அப்படின்னு தின்னோட அம்மா வந்து இவனுக்கு வந்து பார்த்தா பெத்த பிள்ளை மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தா இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. இங்கே பாருப்பா இது வந்து தின்னோட இறுதி சடங்கு வந்த பூ, இது யார் கொடுத்தாங்கன்னு தெரில, ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, பாரு இன்னும் கூட வாடாமல் இருக்குது, இது யார் கொடுத்தாங்கன்னு தெரில, உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு பார்த்தா அந்த பூ வந்து இவங்கிட்ட காட்டுறாங்க. கென்னுக்கு வந்து ஏதோ தெரிஞ்சிருக்க போலையப்பா அப்படியே கட் பண்ணிக்கிட்டு பார்த்தா இந்த டாக்டர் பொண்ணு ஹின்னு பயோ அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த ஹின் பையன் தான் எனக்கு என்னமோ பீட்டர் மேலே தான்ப்பா டவுட்டாக இருக்குது, ஒருவேளை அவரால் தான் கென்னுக்கு வந்து ஆபத்து வந்துருமோ, பாரு அந்த ஒத்தகண்ணு பேச கூட வந்து கை குளிக்கு வேற பேசிக்கிட்டான், எனக்கு என்னமோ அவர் மேலே தான்ப்பா டவுட் இருக்கு ஹீனு பேசியிருக்கான். ஏன்டா அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அது மட்டும் இல்லாம கெண்ணுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவர் தான் காப்பாத்துறாரு, அவர் போய் இப்படிலாம் முன்னுவாரா அப்படின்னு பார்த்தா டாக்டர் பொண்ணு கேட்டு இருக்கா. அடியே என்னடி பேசுற, ஹேண்ட்ஸமா இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஹீனு பேசியிருக்கான். ஏன்டா டேய் அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரெல்லாம் தப்பு பண்ணுவாரா, ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு டாக்டர் பொண்ணு கேட்டு இருக்கா. அடியே நீ மறுபடியும் சுத்தி சுத்தி அந்த ஹேண்ட்ஸங்கிற பேச்சுக்குள்ளே வந்துட்டு இருக்க, உன்னை பாரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீனு கத்துறான். ஏன்டா நான் அப்படிதான்டா பேசுறேன், ஹேண்ட்ஸமா இருக்கலாம் தப்புன்னு மாட்டாங்கடா அடி இவ சொல்ல. அடியே நீ மறுபடியும் அப்படியே பேசுற அப்படின்னு ஹீனு சொல்லியிருக்கான். அடே சண்டே நீ பாட்டுங்க அப்படின்னு பையன் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா இவன் பேச்சை எடுபடவே இல்லை. அவனு விட்டுன்னு பார்த்தா மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்குங்க. சரி போடுங்க போடுங்க, எவ்வளவு தூரம் போட முடியும் போட்டு தொலைங்க அப்படின்னு அவன் பார்த்தா அவனே அங்க இருந்து எஞ்சி போயிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த கென் பையன் தான் காட்டுறாங்க. இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு போய் பீட்டரை பார்க்க போறான். அவர் ஒரு ஹோட்டல் தங்கியிருக்கேன்னு சொன்னார்ல, அந்த ஹோட்டல்ல போய் ஆமா இங்க பீட்டர்னு யாராச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அவன் விசாரிச்சு இருக்கான். என்னது அந்த பேர்ல யாரும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேற சொல்லியிருக்காங்க. ஆனா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, அவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு சொன்னாரு. சரி நீங்க இந்த ஃபாரினர் யாராச்சும் நீங்க பார்த்த மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு இவன் கேட்க, இல்ல சார் அப்படியும் தெரியல அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க. நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாம குழப்பத்திலேயே போய் பார்த்தா இவனை பார்த்தா ரூம்குள்ள உட்காந்துருக்கான். அந்த ரூம்குள்ள பார்த்தா அந்த தின்னோட அம்மா ஒரு பூ கொடுத்தாங்களே அதையும் பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கான். அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா இவன் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசித்து பாக்குறான். அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா தின்னு இவனு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க. அப்பா தின்னு இவனுக்கு ஒரு ஃப்ளவர் தான் கிஃப்டா கொடுத்துருக்கான். இந்த பூ பேர் என்ன தெரியுமா, இந்த பூவோட பேர் ஐரிஸ். இந்த பூ எதுக்கு தெரியுமா நான் கொடுக்குறேன், இந்த பூ எப்பயுமே வாடாது செத்து போகாது, அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன், இது நம்மளோட காதலோட அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் தின்னு கொடுத்துருக்கான். ஆனா என்ன கென் இதை வாங்கவே மாட்டிக்கான். அவனை பார்த்தா சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏன்டாடே எதுக்கடா என்ன இங்கே கூப்பிட்ட அப்படின்னு பார்த்தா கென் கேட்டு இருக்கான். ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு இவன் கேட்க, ஏன்டா கூப்பிட்டது நீ எனக்கு கூட தெரியும் சொல்றா அப்படின்னு பார்த்தா கேன் கேட்டு இருக்கான். சொல்றேன்டா சொல்றேன், அந்த கதை வரும்ல, அதாவது அந்த நெசவு செய்யற பொண்ணு மாடு வைக்கிற பையன் அவங்களோட வருஷத்துக்கு ஒரு கதை மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அந்த பிரிட்ஜ் வழியா போய் தானே மீட் பண்ணுவாங்க. அந்த பிரிட்ஜை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் நாம இங்க மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தின்னு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போடா நான் உனக்கு இப்போ ப்ராமிஸ் பண்றேன், எந்த தடவை வந்தாலும் சரி நான் உன்னை எப்படியாச்சும் கைப்பிடிச்சே சேருவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு தின் பிங்கி ப்ராமிஸ் பண்ண கையை நீட்டுறான். ஆனா கென் கையை நீட்டவே மாட்டிக்கான். ஏன்டா டே பிங்கி ப்ராமிஸ் பண்ண கையை நீட்டுறோம்ல, கையை கொடுறா அப்படின்னு தின் கேட்டு இருக்கான். இவனை பார்த்தா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தா ஏகத்தாலமா பேசியிருக்கான். சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் கென் இப்படி பண்ணியிருக்கான். இப்ப இதை எல்லாத்தையும் பார்த்தா கென் நினைச்சுக்கிட்டே அப்படியே வெளியே போறான். இவன் வெளியே போய் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னு பார்த்தா இவனை இழுத்து பிடிச்சு வச்சு ஏன்டா டே எவ்வளவு தூரம் சொல்லியும் நீ எப்படி இந்த நாட்டுக்கு வந்துருக்கலாம், இப்பாரு உனக்கு 3 நாள் மட்டும் தான் டைம், அந்த டயத்துக்குள்ள நீ எப்படியாச்சும் சைனாக்கே திரும்பி போயிரு, இல்லாட்டி நீ வேற எங்கேயாச்சும் திரும்பி போயிரு, ஆனா நீ இந்த நாட்டுல மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தா இவங்கிட்ட ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு போயிட்டான். எவன்டா இது வர்றான் அடிக்கிறான் போறான் அப்படின்னு பார்த்தா கென் குழம்பி போயிருக்கான். இப்பன்னு பார்த்து பீட்டர் வருவாரு. அவரை பார்த்தோன்னே யோ யாரையா நீ, எப்ப எனக்கு பிரச்சனை வந்தாலும் நீ எங்க நிக்கிறியே, உண்மையை சொல்லு யார் நீ, நான் அந்த ஹோட்டல் வேற கேட்டேன், நீ அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண சொல்றாங்களே யார் நீ, உண்மையை சொல்லு அப்படின்னு பார்த்தா கேன் கேட்டு இருக்கான். டே உண்மையாவே நான் அந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் நம்புடா அப்படின்னு பார்த்தா பீட்டர் சொல்லியிருக்காரு. ஆனா கென் நம்புற மாதிரி இல்ல, ஏன்னா எல்லா எவிடன்ஸும் பீட்டருக்கு எதிராக தான் இருக்குது. எப்பாரு எனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் நீ தான் முன்னாடி நிக்கிற, உண்மையை சொல்லு நீ தானே அது, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு பார்த்தா கென் கேட்டிருக்கான். டே நீ என்னடா பேசுற, எப்பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால நான் உன்னை ஃபாலோ பண்றேன், மற்றபடியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பார்த்தா பீட்டர் சொல்றாரு. நான் நம்பல அப்படின்னு பார்த்தா இவன் சொல்லியிருக்கான். உண்மைதான் எப்பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பீட்டர் ப்ரொபோஸே பண்ணிட்டாரு. இதெல்லாம் கேட்டோடனே பார்த்தா கென்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கென்னுக்கு இவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அதுதான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கான். அதை நினைச்சுக்கிட்டே பார்த்தா எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போன்னு பார்த்து பூன் வேற வரான். ஏன்டா டேய் நைட்ல எங்கடா இருந்த அப்படின்னு பூன் வேற கேட்டு இருக்கான். டேய் சேஃப்டியா தான் இருந்தேன், ஆமா எதுக்கு வந்த அடியே கிட்டு இருக்கான். என்னடா நீ எதுக்கு வந்த இப்படி கேட்டிருக்க, ஆமா நேற்று நைட்டு கால் பண்ணல, உன் போன் எங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னு தேடி பார்க்குறான். ஃபோனை காணவே இல்லை. ஏன்னா நீ ஃபோனை கண்ட இடத்துல போட்டுருக்க, இப்படியா இருப்ப அப்படின்னு பார்த்தா பூன் திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த பீட்டர் இருக்கார்ல அவரை தான் கட்டுறங்க. அவர் குளிச்சு முடிச்சு அப்படியே வெளியே வராரு. அவர் உடம்பெல்லாம் பார்க்கணுமே, அங்கங்க பார்த்தா அடிபட்டு இருக்குது. ஒருவேளை தின்னா இவர் இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்குது. இப்பதான் பார்த்தா இவர் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறாரு. இவர் அந்த ஒத்தக்கன் பாஸ் கூட வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ் விஷயமா தான் பேசியிருந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து ஏதோ மரக்கட்டையை வச்சு பிஸ்னஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டோம். எங்ககிட்ட நிறைய மரக்கட்டையெல்லாம் இருக்கு, வேணா எங்க கூட வந்து ஏதாச்சும் நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தா அந்த ஒத்தக்கன் பாஸ் அவரோட தங்கச்சி அப்படின்னு இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. கை கொடுங்க, நம்மள பார்ட்னர் ஆயிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து கையை கொடுக்குற பீட்டரை பார்க்கணுமே, கையை போட்டு அப்படியே முறுக்குறாரு. அந்த ஒத்தகன் பாசுக்கே ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அந்த பாசே ஒரு நிமிஷம் திணறி போயிட்டாரு. ஐயோ சாரிங்க, எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எதையும் அவனு சமாளிச்சுக்கிருக்காரு. ஆனா ஒண்ணு, இவருக்குள்ள வந்து ஏதோ ஒரு பகை இருக்கு, அதனாலதான் பார்த்தா கையை போட்டு அப்படி முறிக்கிறாரு. அந்த தங்கச்சியை இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, என்னங்க இதே என்னோட பிசினஸ் கார்டு அப்படின்னு பிசினஸ் கார்டையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பிசினஸ் கார்டையே பார்த்தா இவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை இவர் தான் தின்னா அப்படின்னு எதுவும் புரியலையே. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இந்த டாக்டர் பொண்ணு இருக்காங்களே, அந்த பொண்ணு தான் கட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கு போல இருக்கு. அந்த ஆள் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த ஆளும் யாருன்னு பார்த்தா ஒரு டாக்டர் தான். ரெண்டு பேரும் டாக்டர் தான் போல இருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறதுக்காக பூனையும் கெண்ணையும் கூப்பிட்டுருக்காங்க. அவளுக்கும் இதெல்லாம் தெரியும் போல இருக்கு. எல்லாருமே பார்த்தா சகஜமா தான் பேசியிருக்காங்க. டேய் போனை கண்டுபிடிச்சே இல்லையா அப்படின்னு பூனை வந்து கேட்க, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கெண்ணும் போன் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்க எதுல வந்தீங்க அப்படின்னு கெண்ணு வந்து கேட்க, என்னோட கார்ல தான் வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு அந்த டாக்டர் போய் வந்து கேட்கறான். ஒன்றும் இல்ல அப்படின்னு இவன் வந்து சொல்ல, எது கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா பீட்டரையும் கூப்பிடதான் கேட்டிருக்கான். இந்த டாக்டர் பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி பீட்டரை பிடிக்குமே, அதனால பீட்டரையும் கெண்ணையும் கோர்த்துட பாக்குறா. மிஸ்டர் பீட்டர், எப்போ கெண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் நீங்க வந்து காப்பாத்துறீங்களே, பேசாம லைஃப் லாங்க நீங்க இன்னும் சேர்ந்தே இருக்கலாமே அப்படின்னு இந்த டாக்டர் பொண்ணு வந்து இவங்களுக்கு நல்ல வந்து கோர்த்தோட பாக்குறா. கெண்ணுதான் ஏமா சும்மா வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா பீட்டர் வந்து பெருசா எதுவும் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு தான் உள்ளுக்குள்ள வந்து ஆசை இருக்குல்ல, அதனால பெருசா அவர் வந்து எதுவும் கண்டுக்கல. அந்த பொண்ணு பேச பேச இவரும் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு தான் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா கென்னு பீட்டர் அப்படின்னு எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் சடங்கெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துக்கும் போறாங்க. அங்க பார்த்தா கென் வந்து தின்னுக்கு வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணியிருக்கான். கென் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா பீட்டர் வந்து பார்த்து அடி சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறப்ப பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து காரை முந்தி அடிச்சுட்டு போறான். எவன்டா இது இப்படி காரை முந்தி அடிச்சுட்டு போறது அப்படின்னு பீட்டர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இருந்தாலும் பார்த்தா பெருசா எதுவும் வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் உள்ள போய் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இப்பன்னு பார்த்து கென் வந்து வாஷ்ரூம் கிழிஞ்சு போறான். வாஷ்ரூம் கிழிஞ்சு போய்கிட்டே இருக்கும் போதே பார்த்தா எவனு தெரியல பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ண வரான். அவன் அட்டாக் பண்ண வந்தான்னு தெரிஞ்சவனே கென் வந்து அவனை பார்த்தா திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது போன கென்னை வந்து இன்னும் ஆளா காணுமே அப்படின்னு பீட்டர் வந்து பார்க்க போறாரு. உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய சண்டையை போய்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து அட்டாக் பண்ற யாருன்னு பார்த்தா அந்த கொலகாரன் நோக்கு தான். டே நீயா அப்படின்னு பார்த்தா கென்னுக்கு வந்து பெரிய ஷாக்கு. ஆமாடா நான் தான்டா, இப்ப உன்னையும் போட்டதெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா வந்து கண்ணை நீட்டிட்டான். இதெல்லாம் பார்த்தா கென்னுக்கு வந்து பெரிய ஷாக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தா பீட்டர் வந்து சேவ் பண்ண வந்துட்டாரு. இப்ப பார்த்தா 3 பேருக்கு வந்து சண்டை போயிருக்கு. அந்த நோக்கு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா கென்ன போட்டதுலன்னு பீட்டரோட ஷோல்டர்லயே பார்த்தா லைட்டா புல்லட்டை இறக்கிட்டான். கென் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, டே நோக்கு, இன்னைக்கு நான் உன்ன விடவே மாட்டேன்டா, இன்னைக்கு உன் சாவு என் கையில தான் அப்படின்னு கென் வந்து அந்த நோக்கு இருக்கான்ல கொலகாரன் அவனை துரத்திக்கிட்டே பார்த்தா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த கொலகாரனை பார்த்தா அவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து கென்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளேயும் பார்த்தா எப்பயுமே கென்னை வந்து ஒருத்தர் வந்து சேவ் பண்ணுவோம்ல மாஸ்க் போட்டு அவன் வந்துட்டான். அவன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா கென்னை வந்து எப்படியே காப்பாத்திட்டு அந்த கொலகாரன் நோக்கு இருக்கான்ல அவனை போட்டு மாத்துன்னு அப்படி அடிக்கிறான். அந்த கொலகாரனுக்கு வந்து அடி தாங்க முடியல. அவனை பார்த்தா அங்கிருந்து ஓடி போயிட்டான். கொலகாரன் என்னமோ அங்கேருந்து ஓடி போயிட்டான். இருந்தாலும் கென்னுக்கு பார்த்தா யாடாவே எனக்கு எப்போ ஆபத்து இருந்தாலும் இவன் முன்னாடி வந்து நிற்கிறானே அப்படின்னு கென்னுக்கு வந்து ஒரு ஆர்வம் தாங்க முடியல. அந்த கேப் போட்டிருக்காம்ல அந்த கேப்பை வந்து அவுக்க போகிறான். டே யாரா நீ, எனக்கு எப்போ பிரச்சனை இருந்தாலும் நீ முன்னாடி வந்து நிற்கிறியே அப்படின்னு கென் வந்து அந்த கேப்பை வந்து அவுக்க போகிறான். ஆனால் இவனால் வந்து கேப்பெல்லாம் அவுக்க முடியலப்பா. ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸை தான் பார்த்தா அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே பார்த்தா ஒரு தாயத்து போட்டிருக்கு. தாயத்து மாதிரி ஒரு செயின் வாங்கி போட்டிருக்கு. இந்த செயின் ஞாபகம் இருக்குதா, அதாவது தின்னும் கென்னும் வந்து அந்த புத்திஸ்ட் வந்து பார்க்க போயிருப்பாங்களே, அப்போ கூட அந்த புத்திஸ்ட் வந்து ஒரு தாயத்தை கொடுத்துருப்பாங்களே, அந்த தாயத்தை கூட தின் வந்து அவன் கழுத்துல போட்டிருப்பான்ல, அதே தாயத்தை தான் பார்த்தா இப்போ அந்த மாஸ்க் போட்டுருவாங்களே அவனோட கழுத்துல இருக்குது. அப்ப இவன் கழுத்துல இது இருக்குன்னா அப்ப இவன் யாரு அப்படின்னு பார்த்தா கென்னுக்கு வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம்னா நம்ம என்ன ஏதுன்னு எல்லா பேரும் தெரிஞ்சிட்டு போலையே அப்படின்னு மாஸ்க் போட்டு இருக்கோம்ல அவன் என்ன பண்றான்னு பார்த்தா கென்னை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். என்னடா நடக்குதுங்க, நாம பீட்ரு தான் தின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா இந்த தாயத்தை போட்டு இன்னொருத்தையும் வந்து தின்னு மாதிரி வந்திருக்கான். யார் தான் தின்னு உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸோடய பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது.